ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்யறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 10 போல் நான் பாதாம் எடுத்துருக்கிறேன். இதை சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது இது கூட சேர்க்கறதுக்கு நான் 4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சி தண்ணி எதுவும் சேர்க்காமல் காய்ச்சணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆகாமல் இது போல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பாதாமிலிருந்து தோலை மட்டும் உரித்து எடுத்துருங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சதுனால தோல் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. இது போல் எல்லாத்துலேயுமே தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு நான் 4 பெரிய சைஸ் சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தோலை உரித்து வச்சுருக்கிற பாதாம், கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்போட்டா பழம், கூடவே நம்ம சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கிற பால்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேன் சேர்க்கலாம், இல்லைனா வெல்லம் கூட சேர்த்து அரைக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பாலில் மீதி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நல்லா சில்லுன்னு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வழக்கமாக நம்ம செஞ்சு கொடுக்குற ட்ரிங்க்கோட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.